வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வடை ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம 2 மினிட்ஸில் மாவு அரைக்க வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், 2 நிமிஷத்தில் நம்ம இந்த வடையை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வடை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு துருவி அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா காய துருவுறதில் துருவி வச்சுருக்கோம். நடக்கல்ல வந்து 1 கப் எடுத்திருக்கோம். 1 கப்பு வந்து பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு, எண்ணெய், வடை பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் தேவை. ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை வந்து 1 கப்பை எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு வெறும் வடைச்சட்டியில் போட்டு தோலெல்லாம் நீக்கிறதுக்கு வேண்டி லைட்டாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதோட தோலை வந்து நீக்கிறதுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப சிவக்க வறுக்க தேவையில்லை. தோலெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் நீங்கிரும். அதை வந்து தனியாக எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். மரவள்ளிக்கிழங்க வந்து தோலையெல்லாம் நம்ம நீக்கிட்டு அதை வந்து காய துருவுறதில் நல்லா திருவி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு நடக்கல்ல பொடி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து வடை பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. மரவள்ளிக்கிழங்குலேயே வந்து லைட்டாக தண்ணி இருக்கும். தண்ணி விடும். நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சு சின்ன சின்ன பால் மாதிரி உரண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம்லாம் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. நம்ம எதுவும் அரைக்கவே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பராக சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. இந்த குட்டி குட்டி பாலை லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வடைகளாக தட்டின இதையை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நிலக்கடலை பொடி நம்ம சேர்த்தும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து நல்லா சத்து மிகுந்தது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மழை காலத்தில், குளிர் சமயத்தில், ஈவினிங் டைமு, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது அது மாதிரி செஞ்சு அவங்கள டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிப்பாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கூட சேர்ந்து சர்வ் பண்ணி பாருங்கள். தட்டு ஃபுல்லாக காலி ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி இது. நம்ம இதில் எதுவுமே போடலை. வீட்டில் இருக்கிற நிலக்கடலை பொடி, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இது மட்டும் வச்சு மரவள்ளிக்கிழங்க துருவி பண்ணிட்டோம். 2 மினிட்ஸில் நம்ம இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு வடை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது. தேங்காய் சட்னி கூட சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.